எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் என்ன சமையல்னா, காரசாரமான ஒரு சட்னி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஹவு டு மேக் ரேடிஸ் சட்னி ரெசிபி இன் தமிழ். இந்த முள்ளங்கி சட்னி நல்லா இட்லி தோசை கல் தோசை அடை ராகி களி ராகி தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த முள்ளங்கி சட்னி. இதை வந்து நம்ம துவையல் மாதிரி கூட செஞ்சு சாதத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. ஓகே, முள்ளங்கி சட்னியோட செய்முறையை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஃபஸ்ட்டு சூடு பண்ணியிருக்கணும். அடுத்து உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் 8 மிளகாய் வச்சுருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகாய். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் மிளகாயோட காரத்தோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெயில். அடுத்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு. தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக 1 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளியை நல்ல குழைவாக வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நல்ல ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி வந்து நான் துருவி வச்சுருக்கேன், சேர்த்தாச்சு. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ மிதமான தீயிலே வச்சு இதை கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கணும்னா லைட்டாக வதக்கிட்டு அரைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இல்லை நல்லா கெட்டியான கெட்டி சட்னியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றி சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நெய்ஸாக அரைக்காதீங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடுங்க. ஸோ ரொம்பவே சுவையான முள்ளங்கி சட்னி செய்முறையை பார்த்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இந்த மாதிரி சட்னியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.